ஆமாடி, வெளியில போற வேலைதான் இருக்குது. ஆனா போறோம் இல்ல, போறேன் நான் மட்டும் போறேன். எங்க போறேன்? அங்க மாமா பாரி பாரி வழங்குற வள்ளலு, அதுல நான் தெரியாம சேர்த்து கீத்து வச்சிருந்து நகை கிக எடுக்க போறேன். போடி, அவரு வீட்டு செலவுக்கு நீ கிள்ளி குடுக்கற காசுல நான் போய் நகைய அள்ளிக்கிட்டு வர போறானா? அள்ளிக்கிட்டு, ஐயோ இவ ஒருத்தி. ஏய் அதாண்டி, அந்த உச்சால மண்டை புதுசா ஒரு இடத்த போய் ஆட்டை போட்டுக்கணும். உட்காந்துக்கிட்டு என்னன்னோ ஏடா குடமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாள, அதை கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னேனே, அதை தாண்டி கண்டுபிடிக்க போறேன். நீ சும்மா இருடி, அவ பொழைக்க தெரிஞ்சவ பொழப்ப ஓட்டுறா. நாம தாண்டி இந்த வீட்டுல இந்த அத்தை கிட்ட கடந்து செத்து தொலைறோம். அவ ஏதோ திட்டம் வச்சிருக்கிறாடி, அது என்னன்னு தெரியாம எனக்கு தூக்கமே வர மாதிரி மண்டையெல்லாம் கொடையுதுரி. சரிக்கா, அது என்ன திட்டமா இருந்தாதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு அதெல்லாம் என்னக்கா யூஸ்? அடி பொடி லூசு, அவ என்ன திட்டம் போட்டாலும் அந்த திட்டத்துல மண்ணள்ளி போடுறதாண்டி என்னோட திட்டம். மண்ணள்ளி போட பாரியா? ஏன்கா? பின்ன அவ என்ன பண்றானே தெரியல. கூடவே இருந்த நம்மள கூட்டும் சேர்த்துக்க மாட்டா. சரி, இதுதான் பண்ண போறா, அதுதான் பண்ண போறேன்ட்டு நம்ம கிட்ட சொல்லவும் மாட்டா. அதுக்கு தாண்டி சரி சரி, இங்க பாரு, நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்ப போறேன். அப்புறம் இந்த விஷயம் எனக்கு மதிக்கழுந்தாக்கு கலாக்கு மாலாக்கு எங்க நாலு பேரை தாண்டி அஞ்சாவதா உனக்கு மட்டும்தான் தெரியும். தப்பி தவறி அத்தை கிட்ட 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 ஏதாவது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன நான் கடிச்சு குதறிடுவேன் பாத்துக்கோ. உனக்கு நேரம் சரியில்லைல்ல நேரம். எனக்கு நேரம் சரியில்லையா? யார் சொன்னது? எனக்கு நல்ல நேரம், காலம் எல்லாமே நல்லதான நடக்குது. இல்லத்த, உனக்கு இந்த காரம் சாட்டு 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 நேரம் சரியில்லாத போயிடுச்சத்த. காரம் சாட்டு நேரம் சரியில்லாத போயிடுச்சா? ஏய் யாரு சொன்னது? அதாத்த, அந்த ஜோசிக்கார இல்ல, அந்த ஜோசிக்கார அங்க இருப்பானே, அந்த ஜோசிக்காரன் அத்த சொன்னா. எந்த ஜோசிக்காரன் சொன்னா? எந்த ஜோசிக்காரனா? நான் எந்த ஜோசிக்காரன சொல்ல, சரி யாரையாவது சொல்லுவோம். இங்க பாரத்த, எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரே கெட்ட கெட்ட கனவு, ஏன் அப்படி வருதுன்னு தெரியாம மறிக்கொண்டாக்கிட்ட புலவிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் மறிக்கொண்டாக்கா சொல்லிச்சு, இந்த ஏரியாவிலேயே பெரிய ஜோசிக்கார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனாக்கா நடந்தது நடக்க போறது இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிடுவாரு, வான்னு சொல்லிட்டு என்ன சட்டு புட்டுன்னு கூட்டுக்கிட்டு போச்சு. அங்க போன பரத்த கனவுல நடந்துச்சு. ஏண்டி நீ வேற, நானே என்ன சொல்ல போறேன்னு தெரியாம எதையே சொல்லிட்டு இருக்க. நீ ஒருத்தி ஏதாவது எனக்கு சால்ரா போடுறீ. ஏய் சின்ன பண, சொல்ல வந்தத சொல்லடி. அங்க போனப்பவே என்ன சொன்னா? சொன்னாத சொல்ல கூடாத வார்த்தை எல்லாம் சொன்னா. என்னடி என்னத்த சொன்னான்னு சொல்ல, நெஞ்சல பக்க பக்கல இருக்குதுல. ஆமாத்த சொல்றாத்த, உனக்கு நேரம் சரியில்லையாத்த, போறாத
காலம் நடக்குதா? எப்ப வேணா எந்த நிமிஷத்துல வேணா போய் சேர்ந்துருவியா? போனாலே ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு வருவேன். இதுல வேற இந்த ஓட்டவை நந்தினி வேற வரா, கண்டிப்பா ஏதாவது உளருவா. நீங்களும் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒண்ணு சொல்ல, நீங்க ஒண்ணு சொல்ல, இவ ஒண்ணு சொல்ல, கண்டிப்பா அவன் நம்மள கண்டுபிடிச்சிருவா. அதால நாங்க மட்டும் போயிட்டு வரோம், எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு மட்டும் வேண்டிக்கோங்க. என்ன மாதிரி குழந்தைக்கா, வாயானு பொழந்து எடுக்கிற, எல்லாம் நல்லபடியா நடக்கணும் வேண்டிக்கோக்கா. நீங்க மட்டும் போயிட்டீங்கன்னா அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு இங்க இருந்துக்குன்னு திக்கு திக்கு பக்க பக்கம் இருக்கும். அதால நீங்க முன்னாடி போங்க, நாங்க நம்ம முனியம்மாவுக்கு தெரியாம பின்னாடியே வந்து ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நாங்க பாக்கறேன்டி. ஆமா சின்ன பொண்ணே, நாங்க ஒளிஞ்சிருந்து பாக்கறேன்டி. சரி சரி, ஏதாவது ஏடா கூட பண்ணி எங்களை காட்டி கிட்டி கொடுத்துற போறீங்க, ஒளிஞ்சிருந்து மட்டும் பாருங்க வாங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டுல இருக்கிற உஜாலா மண்டைக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது. இதுல வேலைக்கில பாத்தே என்ன அப்படி அச்சு அசலா சொல்ற? இருக்கா இருக்கா, முனியக்கா வெளியில வர சத்தம் கேக்குது. என்னமா என்ன, யாரு நீங்களா? நலகாலம் இருக்குது, நலகாலம் இருக்குது, இந்த வீட்டுல ஒரு மகாலட்சுமி இருக்கா, மகாலட்சுமி இருக்கா, அவ ஒரு சின்ன பிரச்சனை சிக்கி இருக்கா, அந்த பிரச்சனை இப்ப நாங்க புட்டு புட்டு வைக்க போறோம், வைக்க போறோம். இங்க பாருமா, ஐயோ நீ ஆம்பளையா பொம்பளையா இருக்கலாம் தெரியல, சரி எதை வேணா இருந்துட்டு போ. இங்க பாரு, ஏற்கனவே எனக்கு நல்ல காலமெல்லாம் பிறந்துடுச்சு, நான் இப்ப நல்லபடியா தான் இருக்கிறேன். எனக்கு இது ஜோசிய பாக்குறவங்க குறி சொல்றவங்க மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல, நான் இப்ப நல்லா இருக்கிறேன். அதல வந்த வழி பார்த்து கிளம்புங்க. வந்த வழியில் மேடுகள், பள்ளங்கள், குளங்கள், குட்டைகள், ஆனால் நின்று இருக்கும் உங்கள் உள்ளத்தில் அன்புகள், பாசங்கள், நேசங்கள், கருணைகள். இருக்கிறது மகளே, இருக்கிறது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்த தடா. உன் உள்ளத்தில் உள்ளது அது ரொம்ப நல்லது, என் கண்களில் தெரியுதடா. ஹ
அது சத்தம் இல்லை தாயே, ஹித்தம். நாங்க கூட்டுக்கிட்டு வந்த குத்தம். எப்படி புரியும் தாயே? அடுத்த வீட்டு சொத்தை நீ அபகரிக்க நினைக்கின்றாய், ஆனால் வீட்டுக்கு சொந்தக்காரி விடுவாளா? வீட்டுக்கு சொந்தக்காரி விடுவாளாவா? வீட்டுக்கு சொந்தக்காரி யாரு? நான் தானே. நீ என்பது இன்று, அவள் என்பது அன்று. என் பேச்சை கேட்டால் நன்று, இல்லை என்றால் நான் வருகிறேன் சென்று. குருவி, பல வருடத்திற்கு முன்னாடி அவள் செத்து போயிருக்கலாம், ஆனால் அந்த ஆயாவின் ஆவி சுத்திக் கொண்டிருக்கிறதே. இங்கே அவள் உயிர் பிரிந்திருக்கலாம், அவள் உடல் அழிந்திருக்கலாம், ஆனால் அவள் ஆத்மா அலைகிறது, மிக மிக மோசமாக அலைகிறது. நிஜம் சொல்வதெல்லாம் நிஜம். கஜம், புஜம், தஜம். குருவே, கஜம், புஜம், தஜம் என்றால் என்ன? ஏண்டி வெண்ண, என் வாயில வரதெல்லாம் உளறவண்டி கண்டுக்காத. குருவ குறுக்கு விசாரணை பண்ணாதடி, பண்ணட. சொல் மகளே, சொல். நீ உன் குடும்பத்தை பிரிந்து இங்கே வந்து இந்த குடிசையில் அமர்ந்தாய், சரிதானே? இந்த வீடோ வாசலோ இல்ல சுத்தி இருக்கும் இடமோ உனக்கு சொந்தமானது இல்லை, சரிதானே? வரும் பிரச்சனை, வண்டி வண்டியாக வரும். ஐயையோ, நான் ஒரு கனவோடு இங்க வந்து கால் எடுத்து வச்சேன், என் கனவு கலைஞ்சிடுமா? உன் கனவு கலையுமா இல்ல ஆயாவோடைய ஆவி அலையுமா என்பது உன் பதிலை பொறுத்தே உள்ளது. என்ன பதிலே? நீ இங்கு வந்து அமர்ந்ததன் நோக்கம் ஒரு அளவுக்கு புரிகிறது, மறு அளவுக்கு புரிந்தால் உனக்கு உதவலாம். அடுத்த வீட்டில், அதுவும் ஆள் இல்லாத வீட்டில் வந்து உட்கார்வது தப்பில்லையா? தப்பில்லைங்க. நாம நல்லா இருக்கணும்னா அடுத்த வீட்டுல போய் உட்கார்லாங்க. அது ஆளே இல்லாத வீட்டை ஆட்டையே போடலாங்க. தப்பில்லைங்க. இங்க பாருங்க, என் புருஷன், என் மாமியாரு, அப்புறம் என் வீட்டை சுத்தி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாளுங்க. அவளுங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் நிட்டுதாங்க இந்த முனியம்மா சபதம் எடுத்து வந்து உட்கார்ந்து இருக்கிறா. இந்த பாழ் அடைந்த வீட்டை ஒரு பங்களா வீடா மாத்தணும், பெரிய பணக்காரிய மாறணும், என்ன தூக்கி போட்டு மிதிச்சவங்களா என்ன மதிக்கணும், இதுதாங்க என் திட்டம், நோக்கம். இதுக்கு ஏதாவது இடைஞ்சல் வருமாங்க? ஓ, இதுதான் உன் திட்டமா? புரிந்தது, புரிந்தது. இடைஞ்சல்கள் வரலாம். அந்த ஆயாவுடைய ஆவி மூலியமாக உனக்கு சில பல இடைஞ்சல்கள் வரலாம். அதற்கு நீ ஒரு சின்ன பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்கும். அதை செய்தால் இடைஞ்சலை தவிர்க்கலாம். என்ன பெரிய பரிகாரம்?
சரி சரி சரி, இப்பொழுது வீட்டில் சோறு குழம்பு கறி மீன் அப்படி ஏதாவது சமைத்து வைத்திருக்கின்றாயா? ஐயோ இல்லையே, இப்பதான் சோத்தெல்லாம் எடுத்து நேத்து வச்ச குழம்புல வழிச்சு போட்டு அள்ளி வாயில போட்டுட்டு வந்தனே. எங்க போனாலும் இந்த சோத்து பானையை வடிக்கிற வேலையை மட்டும் விட மாட்டாய். சரி சரி, நாளை மறுபடியும் பகல் வேளையில் வருகிறோம். உன்ன உணவும் பரிகாரத்திற்கு பணமும் கட்டுக்கட்டாக பணமும் எடுத்து வை. பங்களா வீடு கட்டணுமா வேண்டாமா? கட்டணும் கட்டணும். பெரிய பணக்காரியாக மாறணுமா வேண்டாமா? ஐயா மாறணும் மாறணும். ஆயாவுடைய ஆவியை அடக்கணுமா வேண்டாமா? ஆமாமா அடக்கணும் அடக்கணும். அப்போ நாங்க கேட்டதெல்லாம் நடக்கணும். இன்று வருகிறோம், நாளை சந்திப்போம்.